உத்தரப்பிரதேசம் யோகி அரசின் காட்டு இந்துத்துவ தர்பார் ஆட்சியை கண்டித்தும் அநீதமான முறையில் அம்மாநில சிறப்பு காவல் படையால் கடத்தி செல்லப்பட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் உறுப்பினர்களை விடுவிக்க கோரியும் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பில் தேசம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் சந்தை ரவுண்டானாவில் பாளை தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஷேக் முகமது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் கே கனி, மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி, மாவட்ட செயலாளர் ஹயாத் முகமது, புகாரி சேட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாப்புலர் ஃப்ரண்ட் மாவட்ட தலைவர் முகமது அலி, சிபிஐஎம்எல் தோழர் ரமேஷ் ஆகியோர் உபி யோகி அரசின் அராஜக போக்கை கண்டித்து தனது எதிர்ப்பையும் பதிவு செய்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் அகமது நவவி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். உத்தரப்பிரதேசம் என்ற மாநிலம் நமது நாட்டின் இரண்டாவது மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கும் இங்கு யோகி தலைமையிலான காவல்துறை அங்கு உள்ள முஸ்லிம்கள் மற்றும் தலித்துகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மத ரீதியான படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை எடுத்துரைத்தார். இறுதியாக பாளை பகுதி செயற்குழு உறுப்பினர் ஷேக் முகமது நன்றியுரைத்தார். பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து மக்கள் விரோத, குறிப்பாக இஸ்லாமியர் தலித்துகள் விரோத ஆட்சியை இன்று நடத்தி கொண்டிருக்கிறது. சாமானிய மக்களுக்கு எதிராக, அரசை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக இன்று அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மேற்கு வங்கம் மற்றும் பீகார் மாநிலங்களிலே இயக்கத்தினுடைய விரிவாக்க பணிகளுக்காக சென்றிருந்த அன்சாத் ஃபைரோஸ் என்ற இரு இயக்க உறுப்பினர்களை அவர்கள் பீகார் மாநிலத்திலிருந்து கத்திகாரிலிருந்து மும்பைக்கு செல்லக்கூடிய வழியில் உத்தரப்பிரதேச காவல்துறையினுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சிறப்பு காவல் படை அவர்களை கடத்தி சென்று சட்டவிரோத காவலில் வைத்து துன்புறுத்தி இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தார்கள் கடந்த 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் கேரளாவிலே காவல்துறையில் புகார் அளித்ததற்கு பின்பாக உத்தரப்பிரதேசத்தினுடைய ஏடிஜிபி தலைமையிலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புகளை நிகழ்த்தி ஒரு மிகப்பெரிய பொய் வழக்குகளை, போலியான புனையப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை தீவிரவாத வழக்கிலே தொடர்புபடுத்தி கைது செய்திருக்கிறது. யோகி அரசிற்கு எதிராக சமரசமில்லாமல் போராடி வரக்கூடிய, குறிப்பாக மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக, திட்டங்களுக்கு எதிராக எந்தவித சமரசமுமின்றி போராடக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் போன்ற மக்கள் இயக்கங்களை ஒடுக்குவதற்கான முயற்சியாகவே இதனை நாங்கள் பார்க்கிறோம். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே எதிர்குரல் தான். அந்த எதிர்குரலை நசுக்குவதற்காக இன்று யோகி தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கைது செய்து, பொய் வழக்கிலே புனையப்பட்டு கைது செய்திருக்கக்கூடிய அந்த இரண்டு இளைஞர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்களை கடத்தி சென்ற காவல்துறையினர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.